காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 1 ராஜாக்கள் 16 வசனங்கள் 21-22 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள். பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான், உம்ரி அரசாண்டான். தியானம். இடியாப்ப சிக்கல்கள் சரியாக்கப்படும். கர்த்தர் தலைவராய் இல்லாத இடங்களில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் பிரிவினைகள் வருவதை தவிர்க்க முடியாது. தாவீதின் காலத்தில் கலகங்கள் வந்தது, ஆனால் அவை தொடர் குழப்பங்களாக சென்று கொண்டே இருக்கவில்லை. கர்த்தர் அவைகளில் தலையிட்டு தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். காரணம், தாவீது கர்த்தரை துணையாக கொண்டிருந்தார். தாவீது கர்த்தரை மறக்கவில்லை. கர்த்தரை மறந்து சோரம் போன இஸ்ரவேலில்தான் இப்படிப்பட்ட குழப்பங்களும் கலகங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் யூதா இஸ்ரவேல் என்று 2 நாடுகளாக பிரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேலில் ராஜாவாயிருந்த ஏலாவை கொன்று சிம்ரி ராஜாவானான். பின் இஸ்ரவேலர் உம்ரியை தங்கள் மேல் ராஜாவாக்கி சிம்ரி இருந்த பட்டணத்தை முற்றுகை போட்டார்கள். சிம்ரி மரித்து போனான். இப்பொழுது 2 வகுப்பாக இஸ்ரவேலர் பிரிந்து திப்னி என்பவனை தங்கள் மீது ராஜாவாக்கினார்கள். ஆனால் அவனும் நிலைக்கவில்லை. ஒரு சிறிய காலகட்டத்தில் எவ்வளவு மாற்றங்கள், குழப்பங்கள், அதனால் உண்டாகும் பிரிவினைகள். இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல்களை சரி செய்யவும் திரும்பவும் யாவையும் சரியான ஒழுக்கத்திற்கு கொண்டு வருவதும் கர்த்தராலேயே கூடும். வேறு ஒருவராலும் கூடாது. இன்றும் இப்படிப்பட்ட குழப்பங்களும் சிக்கல்களும் நம் வாழ்வில், நம் குடும்பங்களில் இருக்கலாம். ஏதோ காரணங்களால் பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். எப்படிப்பட்ட சிக்கலான குழப்பமாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுவோம். அவர்தான் யாவையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவர்தான் இப்படிப்பட்ட சிக்கல்களை தீர்த்து வைப்பார். பிரிவினைகளை சரி செய்து யாவரையும் ஒன்றாய் கூட செய்வார். அதை கர்த்தர் எப்படி செய்வார்? இவைகள் காலம் காலமாக இருக்கிற பிரிவினைகள் அல்லவா என்று நாம் நினைக்கலாம். மனிதரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்கள் சபைகளில், எங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல்களும் பிரிவினைகளும் உண்டு அப்பா. அவைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் அவைகளை உம் ஞானத்தினால் கையாளும். எங்களால் இவைகளில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன செய்து இவைகளை சரி செய்ய என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. நீர் அந்த சிக்கல்களை சரி செய்து சமாதானம் எங்கும் நிலவ செய்யும். நாங்கள் உம்மில் ஐக்கியப்பட்டு யாவரோடும் ஒருமனப்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.